இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. நிலவும் வானிலையால் மானாவரியில் சரியான சமயத்தில் விதைக்க ஏதுவாக விதைகள், விதை நேர்த்தி செய்யப்படும் மருந்துகள், இயற்கை உரங்கள் மற்றும் செயற்கை உரங்கள் போன்ற இடுபொருட்களை வாங்கி தயார் நிலையில் வைத்திருக்கவும். மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க மரங்களை சுற்றி அறுவடை செய்யப்பட்ட பயிர் தழைக்கூளம் கொண்டு மூடாக்கு அமைக்கவும். காற்றின் வேகம் மணிக்கு 8 முதல் 20 கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுவதால் வாழை மற்றும் கரும்பிற்கு முட்டுக் கொடுக்கவும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் தீவனக்கம்பு. தீவன பயிர்களில் ஒன்றான தீவனக்கம்பு நல்ல வடிகால் வசதியுடைய நிலத்தில் ஆண்டு முழுவதும் இரவை பயிராகவும் மானாவாரி பயிராகவும் சாகுபடி செய்யலாம். தீவனக்கம்பு சாகுபடி செய்யப்படும் நிலத்தை 2 முறை உழுது 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும். எக்டருக்கு 10 கிலோ விதைகளை அளவாக எடுத்து 30 சென்டிமீட்டருக்கு 10 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் விதைக்க வேண்டும். எக்டருக்கு 25 கிலோ தழைச்சத்து, 20 கிலோ மணிச்சத்து மற்றும் 12 கிலோ சாம்பல் சத்து உரங்களை அடியுரமாக இட வேண்டும். மண்ணின் ஈரப்பதத்தை பொறுத்து 10 நாட்களுக்கு ஒரு முறை நீர்ப்பாசனம் செய்யலாம். விதைத்த 40 முதல் 45 நாட்களில் அறுவடை செய்யலாம். மேலும் தீவனக்கம்பு பயிர்களை 40 நாட்கள் இடைவெளியில் அறுவடை செய்யலாம். ஒரு ஹெக்டரிலிருந்து சுமார் 30 டன் தீவனக்கம்பு மகசூலாக கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும்.